பொதுவாகவே பிரபலங்கள் அப்படின்னாலே ஏதாவது ஒரு மர்மம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் அவங்க அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா யாராலாவது என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கணக்கே இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்படிதான் ரூபாய் 1 கோடியை ஏமாற்றி விட்டதாகவும் தன்னை மிரட்டி கொன்று விடுவதாகவும் சொல்லிட்டு இருக்கிறாராம் ஒரு பிரபல நடிகர். இதை வந்து அந்த பெண் வந்து பரபரப்பாக புகார் ஒன்று அளிச்சிருக்கிறாங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். 1 கோடி ரூபாயை ஏமாற்றி விட்டு திருப்பி கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாக பிரபல நடிகர் மீது பெண் ஒருவர் புகார் அளிச்சிருப்பது தமிழ் சினிமாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தம்பிக்கோட்டை படம் மூலமாக தயாரிப்பாளராக அறிமுகமானவர் ஆர்கே சுரேஷ். இதனை தொடர்ந்து விஜய் ஆண்டனியின் சலீம், விஜய் சேதுபதி நடித்த தர்மதுரை போன்ற படங்களை தயாரித்தார். கடந்த 2016 பாலா இயக்கத்தில் வெளியான தாரை தப்பட்டை படம் மூலமாக நடிகராக அறிமுகமானார். அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா மருது, ஸ்கெச், பில்லா பாண்டி, நம்ம வீட்டு பிள்ளை உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு. மருது படத்தில் மிரட்டல் வில்லனாக அலற விட்டிருப்பார் ஆர்கே சுரேஷ். அதே போல் நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் சமுத்திரக்கணிக்கு பாசக்கார நண்பனாக நடிச்சிருப்பார். தொடர்ந்து பல படங்களில் நடிச்சிட்டு வராரு ஆர்கே சுரேஷ். இந்த நிலையில் பெண் ஒருவர் ஆர்கே சுரேஷ் 1 கோடி ரூபாயை ஏமாற்றி விட்டதாக சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிச்சிருக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ராமமூர்த்தி, இவரது மனைவி வீணா. இவங்க கனரக வாகனங்களை வாடகைக்கு விடும் தொழிலில் நடத்திட்டு வராங்களாம். இந்த நிலையில் ராமமூர்த்திக்கு தொழிலில் திடீர்னு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து கடந்த 2018 கமலக்கண்ணன் என்பவரின் மூலம் திரைப்பட தயாரிப்பாளருமான நடிகருமான ஆர்கே சுரேஷின் அறிமுகம் ராமமூர்த்திக்கு, அதே மாதிரி வீணா இந்த தம்பதியருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு. தங்களின் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதை குறித்த ராமமூர்த்தி ஆர்கே சுரேஷிடம் சொல்லியிருக்கிறாரு. அப்போது தனக்கு தெரிந்த வங்கி மேலாளர் மூலம் கடன் பெற்றுத் தருவதாக கூறியிருக்கிறாரு ஆர்கே சுரேஷ். மேலும் 10 கோடி ரூபாய் லோன் வாங்கி தர 1 கோடி ரூபாய் கமிஷனும் கேட்டிருக்கிறாரு ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷை கூறியதை நம்பி அவரது வங்கி கணக்கில் 93 லட்சம் ரூபாயும் கையில் 7 லட்சம் ரூபாயும் கொடுத்திருக்கிறாரு ராமமூர்த்தி. மேலும் வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷனல் வங்கிக்கு இருவரையும் அழைத்து சென்ற ஆர்கே சுரேஷ் வங்கி மேலாளர் முன்னிலையில் சில ஆவணங்களில் கையெழுத்து வாங்கியிருக்கிறாரு. மேலும் பிளாங்க் செக்குகளையும் கையெழுத்து வாங்கியிருக்கிறாரு ஆர்கே சுரேஷ். இதை தொடர்ந்து வங்கி மேலாளர் சக்திவேல் 10 கோடி ரூபாய் உங்கள் வங்கி கணக்கிற்கு வரும் அப்படின்னு ராமமூர்த்தியையும் அவரது மனைவியையும் அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஆனால் சொன்னபடி 10 கோடி ரூபாய் வங்கி கணக்கில் வரவில்லையா? இதையடுத்து ராமமூர்த்தி ஆர்கே சுரேஷிடம் கேட்டிருக்கிறாரு. அப்போது மிரட்டும் துணியில் பேசியதோடு பணத்தை தர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாராம். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ராமமூர்த்தி அதையே நினைத்து நினைத்து மன உளைச்சலில் உயிரிழந்திருக்கிறாரு. அதன் பிறகு தனக்கு தர வேண்டிய 1 கோடி ரூபாயை கொடுங்கள்னு வீணா பல முறை ஆர்கே சுரேஷிடம் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆர்கே சுரேஷ் பணத்தை தர முடியாதுன்னு உன்னையும் உன் மகளையும் கொன்று விடுவேன்னு மிரட்டியிருக்கிறாராம். இதனால் அச்சமடைந்த வீணா நடிகர் ஆர்கே சுரேஷ் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடி சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிச்சிருக்கிறாங்க. மேலும் தனது 1 கோடி ரூபாய் மீட்டு தரணும்னு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்களாம். நடிகர் ஆர்கே சுரேஷ் 1 கோடி ரூபாய் ஏமாற்றி விட்டதாகவும் அதனாலேயே அவரது கணவர் இறந்து விட்டதாகவும் பெண் ஒருவர் போலீஸில் புகார் அளிச்சிருக்கிறது தமிழ் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன், எதற்காக அப்படி செஞ்சார், இதை பற்றி அவர் என்ன வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்ல போகிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர் வந்து உண்மையிலேயே செஞ்சுருந்தா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதா நியாயம்? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.